சரியா? நீ சொல்லி வைக்கலா. ஞாயிற்றுக்கிழமை வருவா. அதனால் அவள் தங்கச்சி மாப்பிள்ளைய அவ அந்த இதை வச்சு தான் கடன் வாங்கியிருக்கா. பிள்ளை வெளிநாட்டில் படிக்க, ரஷ்யாவில் டாக்டர் படிக்க, கடன் அடைக்க முடியல. இப்போ நான் எப்படி நகையெல்லாம் விற்றுட்டேன், இந்த இடத்த விற்க போகிறேன், அதுபோல் அவளும் விற்க போகிறான். அங்கே நாராயணசாமி கோயில் இருக்கு தெரியுமா? ஒரு நாராயண சோகம் கோயில், அது உள்ளே தள்ளி போனோம்னா ஒரு மூணு தெரு பிரிவு தெரியுமா? எல்லா இடமும் பெருகியலா. அங்கே ஒரு கோயில் இருக்குல்ல, அது அதுக்கு கிழக்க ஒரு தோட்டத்தில் பெரிய வீடு இருக்குது தெரியுமா? தமிழ் பண்டிட் அருணாசலம்னு தெரியுமா? அருணாசல சார் தெரியுமா? அவர் இறந்துட்டு தெரியுமா? அந்த மாமா அந்த வீட்டுக்கு தான் என் தங்கச்சி வாக்கப்பட்டிருக்கா. சின்னம்மான் தெரியுமா? சாந்தகுமார் கருப்பா. மூத்த பையன் வந்து முல்லை வந்தேன் தெரியுமா? தெரியுமாங்க. அவ வீடு பெரிய தோட்டம், அங்கே தான் பத்து. அப்போ தான் உங்களுக்கு இடம் தெரியுதே, அதான் பத்து செண்டு இடம் விற்க போகிறா. 3 லட்சம்னு போதாங்க. ம், அங்கே விலை கூட இல்லை, அது உள்ள இது கூட டெவலப் ஆகலாம். அங்கே வீடு வீடு எல்லாம் இருக்குல்ல, எல்லா வசதியும் இருக்குல்ல. உங்களுக்கு அந்த இடம் தெரியுமில, ரொம்பயும் ரோட்டுக்கிட்டே கிடையாது, ரொம்பயும் உள்ளதுலேயும் கிடையாதுல்ல, பார்த்துருக்கேல்ல. ஓ, இதில் இப்படி சிமெண்ட் போட்டால் தான் நிற்குமோ? அதுக்கு தான் போட்டியில, அங்கெல்லாம் போடலையே அதான் கேக்கு. இங்கே இந்த ஓரத்தில் இப்படி சிமெண்ட் போட்டால் தான் பிடிக்குமோ? அப்போ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேனே இங்கே. ஆ, இது ஒட்டிக்கிடுமா எப்படி? இல்லை ஒட்டிக்கிடுமா? அங்கே அளவு லேசாக தண்ணி தொளிச்சுட்டு ஒட்டினானே. இல்லை கொஞ்சம் நினச்சிக்கிட்டேனாங்க எல்லாம் தண்ணி ஊற்றி அப்படி சொல்லுதீலோ. சரி, என்னவர் என்னவர்? ஆமாம், என்னவர்? ஆமாம், என்னவர் இட் இஸ் வேட்டு தண்ணி ஆட்டு அப்ளை இதை சிமெண்ட் அணி ஆட்டு போட்டுத சிமெண்ட் பவுடர் ஓவருத, அதை எப்படி அடைச்சிட்டு ஓரத்தில் வந்து சிமெண்ட் பவுடர் பண்ணும். கைசால் அகாக்கே சிமெண்ட் பவுடர் சைடுமே, நம்மளுடைய சிமெண்ட் பவுடர் ஏட்டு கீபேட்டா சைடு சிமெண்ட் பவுடர் சார் சிமெண்ட் பவுடர் வருது. இந்த இது இவ்வளோ பெருசாக நெல்ல கட்டியிருக்காங்கல்ல, நின்றுக்கிடுமா? காற்று கற்று அடிக்கலை, ஒரு கம்பியில் தானே வச்சு கட்டியிருக்காங்க. இந்த சைடு நின்றுமோ? இல்லை காற்று கற்று ஓவராக அடிக்க வச்சல் நேரம். எத்தனைக்கு எத்தனை போட்டிருக்கிய? எத்தனைக்கு எத்தனை போட்டிருக்கிய? ஆ, 8-2. ஆமாம், சரி. ராம்கோ சிமெண்ட் இஸ் குட். இசோ சிமெண்ட் லகானா செய்ய 8:2 சிமெண்ட் எட்டு கீபிட் அண்டு எட்டு ஃபிலிட் அண்ட் எட்டு அப்ளை த சிமெண்ட் அசைடு, அதாவது நல்லா இப்படி கலைச்சி 8:2 போட்டு அதான் மேக்ஸ் ஏட்டு யூஸ் ரேஷியன் மேக்ஸ் ஃப்ரீதா யூஸ் பண்ணும். இதான்னு சொல்லுவாங்க ஃப்ரீதான் கரணா. இதை கம்மே சலகாக்கி சைடுமே சிமெண்டில் வனஜே. என் பையனுக்கு பாம்பேயில் ஒரு பொண்ணை பாருங்களேன் கொத்தனார், என் மௌனுக்கு. இங்கே உள்ள பொண்ணு வேண்டாங்க, அம்மளா ஹிந்தி ஹிந்தி மறுபடி தெரியாது. வேலை தெரிஞ்ச ஆளை பார்த்து சொல்லுங்களேன். அப்படியா? அப்போ சொல்லுங்களேன், தெரிஞ்ச ஆள் இருக்கணும். சிவன் முடிச்சு வச்சுக்கணக்கா இருக்கானே? இல்லை என்ஜினை பிடிச்ச பிள்ளை எதுவும் இருக்கா? 27 வயசு. ஆ, 27 வயசில் என்ஜினை பிடிச்ச பிள்ளை எதுவும் இருக்கா? ஆ, பாருங்களேன், உன் கமிஷன் கொடுத்துருவோம், 10,000 கமிஷன். ஆமாம், இன்னொரு பையன் வந்து ஜெர்மனியில் இருக்கான், அவனுக்கு அங்கே ஜெர்மனியில் ஒரு பொண்ணு, 4 இளையவன் ஜெர்மனி. ஆமாம், பெரியவன் பாம்பே. பார்த்து கொடுங்க, 10,000 20,000. உங்கள் உங்கள் பிள்ளையில எத்தனை இருக்கு? ஆ, 3 2 பையன் 1 படிக்கோ? வேலைக்கு போகிறாங்களோ? சரி சரி, என்ன வேலை பார்க்க? பொண்ணு 11 பையன் என்ன வேலை பார்க்கான்? பையன் என்ன வேலை பார்க்கான்? என்ஜினியரா? வேற நல்ல இல்லை, மெக்கானிக்கல் என்ஜினியர் நல்லதில்ல. எந்த ஊரில் வேலை பார்க்கான்? சரி சரி, நல்லா சம்பளம் கொடுப்பாங்க. எப்படி 20 கிட்ட கொடுப்பாங்க? 20 கிட்ட கொடுப்பாங்க.
இன்னொரு பையன் எங்கே வேலை பார்க்க இன்னொரு பையன் கல்யாணம் தனியாக இருக்கான் பன்னெண்டு அப்போ செலவு இருக்கு பன்னெண்டு பதினொன்று செலவு இருக்குன்னு படித்து முடித்து அதை வேலை பார்த்து கால் ஊனுத வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் படிக்க வரைக்கும் செலவு தான் பறவை எட்டானா செலவு பார்த்தேன் நான் இப்போ நாலாம் பாருங்கள் என் மகன் ஜெர்மனியில் இருக்கேன் 40 லட்சம் செயின் பத்து போல ஆனால் நான் போட்டிருந்தேன் அவ்வளோத்தையும் வித்துட்டேன் இந்த வீடெல்லாம் கட்டு கம்மல் கூட கிடையாது முட்டு வரைக்கும் நகை போட்டிருந்தேன் முட்டு வரைக்கும் அவ்வளோ செயின் இடுப்பு வரைக்கும் பாதியை விற்று அவனுக்கு ஜெர்மனி கொடுத்துட்டேன் இடுப்பு வரைக்கும் கட்டி கொடுக்கலாம் இடுப்பு நான் கொஞ்சம் செய்தேன் எங்கள் அப்பா வந்து இடுப்பு வரைக்கும் நகை போட்டார் நான் வந்து பாம்பேயில் வேலை பார்த்து அந்த முட்டு வரைக்கும் செய்தேன் இடுப்பு வரைக்கும் முட்டு வரைக்கும் கால் வரைக்கும் உள்ளதை அவனுக்கு படிப்பு கொடுத்துட்டேன் ஃபீஸ் கட்டணுங்க திடீர்னு என்ன செய்ய முடியும் வெளிநாட்டில் 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் கேட்கான் எங்கள் அம்மா ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு கொலுசு எடுத்து தந்தது கேளுங்க ரெண்டு ஒரு கொலுசு எடுத்து தந்தது சரி அவன் படிக்க எம்எஸ் படிக்க இன்ஜினியர் 2 வரும் இன்ஜினியர் தான் அவன் ஹிந்துஸ்தானில் படித்தான் கோயம்புத்தூரில் பெரிய காலேஜ் ஹிந்துஸ்தானில் படித்து இப்போ ஜெர்மனியில் எம்எஸ் முடிச்சுட்டான் ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டான் அவனுக்கு எழக்க டென்ஷன் இல்லை நாங்கள் டென்ஷன் கொடுத்தா எப்படி படிக்க முடியும் நம்ம டென்ஷனை காட்டக்கூடாது அவனுக்கு எங்கே வீட்டு டென்ஷனு எப்படிலாம் ஒரு பாடம் போயிட்டு நான் அதை எப்படியும் படிச்சிருவான் வேலை கிடச்சிருக்கு கடவுள் புண்ணியத்தில் பார்க்க அந்த வேலை வந்து தெரியாத வேலை வந்து அவன் படித்த வேலை கிடைக்கல அதான் சொன்னான் வேறு வேலை பார்க்க இன்னும் உறுதி ஆகலை படித்த வேலை தானே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கொத்தனார் தான் ஈஸியாக இருக்கும் இந்த பைப்பு வேலைன்னு என்ன நேற்று உள்ட்டா வேறு பைப்பு வாங்கிட்டு வர சொன்னீங்களோ அது போல் கதையாக தான் இருக்கும் அவன் படித்தது தானே ஈஸியாக பார்க்க முடியும் அவன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு ரோபோட்டை பற்றி படிக்கான் எம்எஸ்ஸு ஜெர்மனியில் கேபிட்டல் இருக்கலாம் பெர்லின் அவன் பெரிய இடத்துல படிக்கான் அங்கே இருந்துட்டு வரவனுக்கு மனசு இல்லை அவ்வளோ அழகாக இருக்குமா அங்கே வீட்டுக்காரர் தான் அனுப்புனார் அவர் ரொம்ப எல்லா பைசாவும் கொடுத்துரு என்னையே அவனையும் பார்க்கணும் அவன் அவர் 10000 தான் சம்பளம் அப்போ 1000 ரூபா தானே பாம்பேயில் சீராமில் வேலை பார்க்க குஜராத்தில் ஷூட்டிங் அண்ட் ஷேட்டிங்னு சொல்லுவாங்களா பேண்ட்டு ஷர்ட்டை விற்க கம்பெனி தாராபூரில் குஜராத் வயசாகிட்டாங்க 60-65 வயசாகிட்டு மட்டங்காக கிட்ட தானே எங்களுக்கு தாராவில் ஒரு வீடு இருக்குது ஓஎன்ஜிசி பில்டிங் இருக்குல்ல அதுக்கிட்ட ஒரு வீடு இருக்குது அங்கே ஃபேன் பண்ணுவாங்க தெரியுமா ஃபேனு ஒரு சால் இருக்குல்ல பார்சி சால் அங்கே இருக்கு எங்கள் வீடு இந்த மெட்ராஸ் கடை இருக்குல்ல மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் வச்சுருக்காங்க தெரியுமா ஒரு பையாக்காரன் அது உள்ள ஒரு கலியில் இருக்குது ஒரு சால் அது எங்கள் அத்தை மாமா கொடுத்த வீடு எங்கள் அத்தை மாமா கொடுத்த வீடு பெற நாங்கள் பாம்பேயில் நான் வேலை பார்த்தேன் டீச்சருக்கு டீச்சர் வேலை அப்போ அங்கே அங்கே டொம்போலியில் ஒரு வீடு இருக்குது பில்டிங் அது என் மாவன் 3 வயசில் இருக்க எடுத்த வீடு இப்போ அதை தான் 30 லட்சம் லோன் எடுத்து போயிருக்கான் திருப்பணம் இந்த இடத்த விற்க போகிறேன் இங்கே ஒரு இடம் மெட்ராஸில் ஒரு இடம் எடுத்து இதுக்கு பின்னாடி எங்களுக்கு 20 சென்ட் இடம் எங்கள் அப்பா கொடுத்த இடம் இது எங்கள் அப்பா இந்த இடம் தானே மெட்ராஸில் நான் வேலை பார்த்து எடுத்தேன் அந்த இடத்தையும் இதையும் விற்று வீட்டை திருப்பணும் வட்டி ரொம்ப ஆகிட்டுலாம் 26 லட்சம் 3 லட்சம் எடுத்த வீடு இப்போ 26 லட்சம் ஆகிட்டு பாம்பேயில் பெரிய வீடு எங்களுக்கு பில்டிங் இருக்குது 2 வீடு இருக்குது எங்கள் அத்தை வீடு ஒன்று இருக்குது காத்தப்புறம் தெரியுமா ஓடமரிச்சான் அங்கே பீடி கடை வச்சுருந்தா தெரியுமா கேரளாக்காரரு தெரியுமா கேரளாக்கார் பீடி கடை இப்போ புது வீடு எடுத்துருக்காரு தெரியுமா கேரளாக்கார் அந்த வீடு தான் இன்னைக்கு கட்டி கொடுத்த வீடு பீடி கடை வச்ச வீடு தேக்க மரத்தில் எப்படி கட்டிடு பொது வீடு ஆகிட்டு அது அது ரிப்பேர் பேர் பார்க்கணும் இந்த குருவிகள் பேர் என்ன அழகாக ஜாலியாக பறந்து போகுது அங்கே பாருங்கள் எங்கே ஓடியாங்க ஷூட்டிங் எடுக்க என்ன ஓடுது எவ்வளோ அழகாக போகுது கொரோனா வந்துடும் வளர்க்கக்கூடாது கண்ட இடத்துலலாம் தின்னு கொரோனா மறுபடியும் வர ஆரம்பிச்சு என்னத்தை வளர்க்க 5 நாய் வளர்த்தையும் செத்து போயிட்டு 3 கோழிக்குஞ்சு வளர்த்தையும் செத்து போயிட்டு வளர்க்க இஷ்டம் இல்லை செத்து செத்து போதா எட்டு கீப்பிட்டு செத்து செத்து போதா அது சாவை பார்க்க முடியல ஒரு நாய் வளர்த்தேன் மாரிஸுன்னு நான் போட்டு வளர்த்தேன் என்ன கொத்தனார் மாரிஸ் நினச்சாலே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் என்னழகா புறாக்கள் கூட எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது மனுஷனுக்கு
புறாக்கள் எவ்வளோ பாருங்கள், அதை விதைக்கதை விதைச்சி சாப்பிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அங்கே வரும் எவ்வளோ அழகாக பறக்கும் மனுஷன் பாரு. என்ன கொடுத்தாலும் திருப்தி இருக்காது கடவுள் கடவுள் அது பாட்டில் சாப்பிட்டு எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக பறக்க ஒற்றுமையாக மனசன். ஒருத்தன் முன்னேறதோ ஒருத்தனும் பிடிக்காது, ஒருத்தன் பணக்காரனாவது ஒருத்தனும் பிடிக்காதுங்க. அவனை எப்படி கீழே போட்டு தள்ளலான்னு நினைப்பாங்க. வாயில்லா ஜீவன் தான் கொடுமைப்படுத்து. அது வாயில்லா ஜீவன் அது பாட்டில் சாப்பிட்டு பறக்க பேராசா பொறாமல் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் தண்ணியை குடிச்சிக்கோங்களேன். ஊமை வேலடி கொத்தனார் இன்றைக்கி 10 ரூபா கொடுத்துடணும் தண்ணிக்கு. ஆமாம், நான் 10 ரூபா, நீங்கள் 10 ரூபா, அவர் 10 ரூபா. பைசா குறைய குறைய எனக்கு டென்ஷனாக இருக்குது. எங்கள் அம்மா எப்படியும் ஒரு 1000 ரூபா தரும். நான் பிற உங்களுக்கு பிற எப்படி வேலை கொடுக்க முடியும்? என்னையோட காலி பைசா இல்லைன்னா சங்கடம் தான். எவ்வளோ நாளும் காணாது. ஒரு ஆளுக்கே எவ்வளோ ஆகுது? காணலன்னு நான் சொல்லலையா? மீதி இருக்க வேலைக்கு எப்படி பைசா கொடுக்கன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேலை பார்க்கணும் ஏதாச்சும் சொல்லுதண்ணா. சொன்னானக்கா பெஸ்டி ஏதாச்சும் சொல்லியிருக்கேண்ணா. வேலை பார்க்க ஆளை சொன்னால் எனக்கு போக முடியும். வேலை பார்க்காம எத்தனை வரையும் ஏமாத்திட்டு போனால், எத்தனை வரும் கலாண்டு போனால் அவனை தான் திட்டுவேன். லூஸாக எல்லாத்தையும் திட்ட வேலை பார்க்கங்கள திட்டினா பாவம் முடியும். களவாண்டி பேரில் திட்டேன்னா அது பாவம் கிடையாது. களவாண்டி ஏமாற்றி 22 ரூபா செங்கலை 30 ரூபான்னு சொல்லி ஏமாற்றிட்டு போகிற பேரில் திட்டணும், அது பாவம் கிடையாது. நேர்மையாக இருக்கவங்கள திட்டுனா நம்ம பாவம் முடியும். அமேசானில் எல்லாம் கொத்தனாரே அமேசானில் பார்சல்லாம் வருமா? என் மாவே சொன்னால் உனக்கு என்ன வேணுமோ நான் அனுப்பி விடுதேங்க. அதாவது அவங்க கடை அவங்க இவங்க வீட்டில் வாங்கிக்கணும். கொஞ்சம் அரிசி இருக்க காலியான பிறகு கொஞ்சம் வாங்கணும். ஜாமான் எங்கள் எல்லாம் பைசா தரமாட்டான். கொஞ்சம் 3000 கொடுத்தான் எனக்கு. இவங்க அக்கௌண்ட் நம்பர் அவங்க கையில் கொடுக்கணும். ஜாமான் கொஞ்சம் இருக்குது, பருப்பு இருப்பாது காலியான பிறகு தான். பருப்பு நேற்று 12 மணிக்கு வயிறு பசிச்சுது. பருப்பை கொஞ்சம் கடைஞ்சதுல போட்டு வச்சு தேங்காய் வாங்கி துருவிக்கணும். இல்லை ஒரு செங்கலை வச்சு கட்டணும். இது அசிங்கமாக இருக்குது. உடச்சி உடச்சி ஆச்சு. இந்த அளவு கட்டினா தான் அது பார்க்க நல்லா இருக்கும். இது சின்ன செங்கல் வாங்கினா தப்பாக போச்சு. பெரிய செங்கல்னால் ஒரே போல் செங்கல் தான் நல்லாயிருக்கும். குரூப்பாக வேறு செங்கல் வாங்கிச்சலாம் தான் நல்லா இல்லை. ஒரே போல் செங்கல் வாங்கிடுவோம். இது அங்கேயே அடைச்சிட்டு கொத்தனாரே இந்த கல்லை காலி பண்ணிடுங்க. கல்லை மேக்கோடி நீங்கள் போட்டு பிற அந்த தலைக்கல் பிற அந்த ஆலா பிளாக் அதோட வேலை முடிஞ்சிட்டு என்ன இன்னும் முடிஞ்சதே பாருங்கள். முடியலாம் நாளைக்கு மத்தியானம் வரைக்கும் வேலை பாருங்கள். ஆ அடைச்ச பிற நல்லா இருக்கலாம். பிள்ளைகளும் மேலே ஏறி பூவை பூரா பறிச்சிருக்கு. அடைச்ச பிற தான் பூவை பறிக்கலை கொஞ்சம் நல்லா. இந்த ஓட்டவெளியே கையை விட்டு போகிறது வரது பூவை பறிச்சிருவோம். இந்த செடி நம்ம தளுக்காதோ வாடிட்டோ வயசாகிட்டுன்னா நம்ம கீழே மல்லிகைப்பூலாம் பாம்பு வரும். இது வாடகைக்கு வரும். காடுலாம் பூதம்லாம் வரும். சாமி இருக்குது. சாமி இருந்தால் ஒன்றும் இல்லை. பேய் அலையும் எவ்வளோ மழை பெஞ்சுதோ அவ்வளோ தண்ணியும் குடிச்சிட்டேன் பூமி.